தலைப்புச் செய்தி. சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா, டிஜிபி சங்கர் ஜிவால், சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம், சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இருக்கிறார். அபினேஷ், இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன? ஜெனிஃபர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக உயர் அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இதில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா, டிஜிபி சங்கர் ஜிவால், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம், அதே போல சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அருண் ஐபிஎஸ் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில கலந்து கொண்டிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசிர்வாதம் மற்றும் சென்னை பெருநகர காவல் ஆணையராக அருண் ஆகியோர் நேற்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொள்ள நிலையில ஆலோசனை கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள், கொலை தொடர்பான பிரச்சனைகள்ல வந்து எவ்வாறு கையாள்வது, அதில் எந்தவித சமரசமும் இல்லாமல் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும், அதை ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட அறிவுறுத்தலாக இருக்கு. அண்மையில் நடைபெற்ற அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை அப்படிங்கிறது சென்னையில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசு இதில் மிக முக்கியமாக கண்காணித்து எதிர்காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் இருப்பதாலும் இருக்கலாம், எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கும், அதே போல இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுல முதலமைச்சர் ரொம்ப தீவிரமா இருக்கார். அந்த வகையில இன்றைக்கு இது உயர் அலுவலர்களோடு இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. நேற்றைய தினம் இதே சட்டம் ஒழுங்கு தொடர்பாக தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறதாக இருந்தது. ஆனால் அது கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய பெருநகர காவல் ஆணையராக அருண் ஐபிஎஸ், அதே போல லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக பொறுப்பேற்றக்கூடிய டேவிட்சன் தேவாசிர்வாதம், இவர்கள்லாம் புதுசாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷனை முதலமைச்சர் நேரடியாக அறிவுறுத்திருக்கிறார். இந்த எல்என்டோல வந்து எந்தவித சமரசமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் ஒரு அறிவுறுத்தலாக இருக்கிறது. இமீடியட் ஆக்ஷன்ஸ் நடக்கணும். இந்த சென்னையை பொறுத்தவரை இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், கிரிமினல் ஆக்டிவிட்டிஸை வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலா இருக்கு. ஜெனிஃபர், அபினேஷ், இந்த ஒரு குறிப்பிட்ட ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான அதிகாரிகள் பங்கெடுத்திருப்பது தெரியுது. இதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மிக முக்கிய முடிவுகளாக எடுக்கப்பட இருக்கு? இது ஒரு இன்டர்னல் மீட்டிங், இது வந்து முதலமைச்சர் தலைமையில நடக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் அபிஷியல்ஸ் மீட்டிங். இதுல வந்து இப்போ முதலமைச்சர் வந்து இப்பதான் வந்து காலையில வந்த பிறகு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு மறைந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய இல்லத்திற்கு சென்று ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். அதே போல சில உறுதிகளை அளிச்சிருக்காரு. இந்த வழக்குல உண்மை குற்றவாளிகள் யாரா இருந்தாலும், பின்னணியில யாரா இருந்தாலும் அது விசாரிக்கப்பட்டு அதுல உரிய தண்டனை பெற்றுத்தருவோம் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துல இந்த சட்டத்தின் முன்பு நிறுத்தி அவளை உரிய தண்டனை பெற்றுத்தருவோம் அப்படிங்கிறதையும் அவருடைய குடும்பத்தாரிடம் அவருடைய மனைவியிடம் உறுதியளிச்சிருக்கிறார். அந்த வகையில இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய சென்னை பெருநகர காவல் ஆணையரிடமும் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த வழக்கு விரைந்து நடத்தி அதை முடிக்கணும். ஏன்னா அவர் அம்சாங் அவரை பொறுத்தவரை தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தவர். அதே போல மாயாவதி, அதாவது முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவரான மாயாவதியும் அந்த கோரிக்கையை வச்சிருந்தார். அப்படி பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட கேஸ், அதனால உடனடியாக அதில் வழக்கை நடத்தி விசாரித்து அதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இல்லை ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து அந்த வழக்கை விசாரிக்கணும். அதில் என்ன மாதிரி நடவடிக்கையோ யாராக இருந்தாலும் அவங்களை கைது செய்யணும் அப்படிங்கிறது முதலமைச்சரோட இன்ஸ்ட்ரக்ஷன். அதை இன்டர்னலாக இன்னைக்கு நடைபெற்ற அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வகையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் அது ரொம்ப கடுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கார். இந்த கூட்டத்தில் டிஜிபி சங்கர் ஜிவால், அதே போல் சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஆணையராக பொறுப்பேற்றக்கூடிய அருண் ஐபிஎஸ் உள்ளிட்டோர்லாம் இதில் இருந்திருக்காங்க. அதில் எந்த காம்ப்ரமைஸ் ஆகாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடிய எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சிஎம் டைரக்டாவே இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்கிறார். இந்த மீட்டிங்கில் கொடுத்துட்டு இருக்கார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.